எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக்கேல். படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்தது யாராச்சும் கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம். எனி க்வெஸ்சன்ஸ் சார்? இளமையா மாறணும் நல்லா இருந்தது. சரிங்கண்ணா. நாங்க இத எடுத்துக்கிறோம். சோ டைரக்டர் சார், செகண்ட் பார்ட் 2 ல வந்து அத திருப்பி பாரு. ஏ சர்டிபிகேட் கொடுத்துறப்ப வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது ஒரு காரணமா இல்ல? எப்பவுமே ஹீரோவா நடிக்கிற ஒரு கரெக்டர். திடீர்னு இது இப்படி ஒரு வில்லன் கரெக்டர் வந்துருக்கீங்க. ஆனா இல்ல, நான் எப்பவுமே வந்து ஹீரோவை மட்டும் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் என்னைக்குமே ரெஜிஸ்டர் பண்ணது இல்ல. எல்லா கரெக்டர்ஸ் ஒரு பெர்ஃபார்மரா எல்லா கரெக்டரும் பண்ணணும்றதா என்னோட ஆசை. சோ ஒரே ஒரு கேரக்டர் வேல்யூக்குள்ள மட்டும் சிக்கிக்க கூடாது அப்படின்றது தான். சோ அதனால தான் இந்த ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்தேன். மைக்கேல் அவர்களுக்கு கதை சொல்லும் போது எப்படி இருந்தது? ஏன்னா படமாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ கதை வந்து நீங்கள் நல்லா ஒரு அப்கமிங்கில் வந்துட்டுருக்கீங்க, இந்த கதையை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆனால் இந்த கதை வந்து எனக்கு சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு இவர் நரேட் பண்ணும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு வந்து எனக்கு இன்னும் புரியல அப்படின்றப்போ எனக்கு அவரோட ரைட்டிங். அதுக்கப்புறம் அவர் பவுண்டு கொடுத்து படிக்க சொன்னார். அந்த பவுண்ட் படித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த கதையை நான் எடுத்தது காரணம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அருண் கேஆர். இந்த ஆரகன் படத்தோட ஃபிலிம் டைரக்டர். எல்லாத்துக்கும் ஒரு நான் முதல்ல ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த படத்தோட ஐடியாலஜியை நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க, நிறையா பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் எந்த ரிவ்யூலையும் படத்தோட கதையை சொன்னதில்லை. அதே மாதிரி இதோட ஐடியாலஜியை மட்டும் கொஞ்ச நாள் காப்பாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வரவங்க அந்த ட்விஸ்ட்டு அதுக்காக தான் வராங்க. ஸோ அதனால் அந்த ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் தம்னையில், ஏன்னா இப்போ நிறைய பேர் தம்னையிலே கூட ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்தோட கதையை சொல்கிறாங்க. என்னன்னா கொஞ்சம் ஒரு 3-4 நாள் வரைக்கும் இந்த கதையை கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும். நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சொல்ல முடியாது. 96. ஆமாம். என்னன்னா ஆரகன், அதோட அர்த்தம் ஆரகன், அதோட அர்த்தம் என்னன்னா அதில் அது ஒரு கல்வன், கபடன், அழிக்கக்கூடியவன், இந்த மாதிரியான பொருளும் அதில் இருக்குது. பேஜ் நம்பர் 96 அப்படின்னா அவனோட 96வது பக்கம் தான் இந்த படம். அதுதான் பேஜ் நம்பர் 96. அது இதுக்கப்புறம் என்னன்னா இந்த படம் நான் எழுதும் பொழுது இதை வந்து அடுத்தது பண்ணணுங்கிற மைண்ட் செட்லையும், அதுக்கான ஒரு சில அதாவது இதோட அடுத்த சீக்வல் அதையும் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த கதையை வந்து பண்ணினது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் இப்போ பார்த்த எல்லாத்துக்கும் பின்புலம் வந்து இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ பொதுவாக படம் எடுத்துட்டு அது ஹிட் ஆனதுக்கப்புறம் தானே அடுத்தது அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் இது படம் எழுதும்போதே அடுத்தது பண்ணணுங்கிற ஐடியா வந்து அதுவாக அமைஞ்சது. அது நான் வந்து அதை ரெடி பண்ணல, அதுவாக வந்து இந்த கடவுள் கொடுத்தது நான் நம்புகிறேன். அதனால தான் நீங்கள் இதில் நிறையா கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே சில கேள்விகள் என்னால் வந்து பதில் சொல்ல முடியும். சிலது வந்து நான் அடுத்த இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதோட அடுத்த கண்டிப்பாக தொடர்ந்து இன்னொரு பாகம் வரும். ஹீரோ வந்து நல்ல ஒரு ஜிம் பாடி ஃபைட் பண்ணுவார், டான்ஸ் பண்ணுவார், நல்ல லுக்கு அப்கமிங்கில் இருக்கார். ஆமாம். இந்த கதையை வந்து நீங்கள் வந்து சொல்லும் போது அவர் ஃபீல் என்ன பண்ணார்? படம் எடுத்து முடிச்சு படத்தை போடும் போது அவர் என்ன ஃபீல் பண்ணார்? படத்தை நான் இவருக்கு முதல்ல சொல்லும்போது என்னன்னா, இவருக்கு ஏன்னா எனக்கு கரெக்டாக வந்து கதை சொல்ல வராது, அதனால் இவருக்கு வந்து நான் ஒழுங்காக நரேட் பண்ணலை. அது எனக்கு எனக்கே தெரியும் அது எனக்கு வராதுங்கிறதுனால நான் கையிலே ஒரு பவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். போயிட்டு இவர்கிட்ட கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பவுண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். இதை படிச்சிருங்க, நான் சொல்கிறப்ப சில விஷயங்கள் வந்து என்னால் கன்வே பண்ணியிருக்க முடியாது, அந்த சூழல் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். நீங்கள் படிச்சிருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் படிச்சுட்டு இமீடியட்டாக நாங்கள் அடுத்து போகிற மாதிரி இருந்தது. அடுத்த கேள்வி படமாக பார்க்கும்போது இவர் மைக்கேல் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எதாக இருந்தாலும் அப்படியே சொல்லிடுவார் ஸ்பாட்லே, இல்லை இது கரெக்டாக இருக்குது இல்லைங்கிற மாதிரி. படம் பார்த்துட்டு இவர் சொன்னது என்னன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவர் கொஞ்சம் எப்படின்னா, பிறகு இதை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகும்னு ரொம்ப நம்பினார். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஆமாம் சார். நீங்கள் ஜெமீன் கோட்டை படம் பார்த்தீங்களா?
இதுல எனக்கு கொஞ்சம் டிராமா மாதிரி பண்ணணுங்கிறது எனக்கு பிடிக்கும் சார். அதனாலதான் சார் நான் அது ஒரு டிராமா ஒரு டிராமாக்குள்ளேயே சில விஷயங்களை வச்சு பண்ணணுங்கிறதுனால தான் அந்த மாதிரி எடுத்துட்டு போனேன் சார். எல்லாத்துக்குமே படத்துக்குள்ளே பதில் இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையிலே கடந்து கடந்து போகும், ஒரு சீன்லேயே கடந்து கடந்து போகும், சிலது ஒரு ஒரு சின்ன ஷார்ட்ஸ்குள்ளேயே கடந்து கடந்து போகும். ஸோ எல்லாத்துக்குமே கேள்வி எல்லாத்துக்குமே அந்த பதில் வந்து அந்த படத்துக்குள்ளேயே இருக்கு. என்னன்னா இதுதான் உங்களுக்கு வேண்டுகோள், படத்தை பத்தினா அந்த ஐடியாலஜி மட்டும் தயவு செஞ்சு உங்களுக்கு எப்படி கால விழுன்னு சொன்னீங்கன்னா போதும். சரி, ஒரு நாலு நாள் மட்டும் எனக்காக கொஞ்சம் இந்த படத்தோட கதையை மட்டும் கொஞ்சம் அவங்களுடைய உடம்பு கம்மியாகும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அது மாதிரி தான். நானே பர்சனலா போய் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணு எந்த மாதிரி எல்லாம் வந்து அதுக்கும் ஒரு கதை இருக்கு சார். ஏன் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து காஸ்ட்யூம் இருக்குங்கிறதுக்கும் அது சைக்கலாஜிக்கலா ஒரு ஒரு காரணம் இருக்கு சார் அதுல. அதனால இது நானே போய் பர்சனலா அந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதான் சார். நானும் காஸ்ட்யூம் டிசைன் அது சில சில எல்லாத்தையும் படத்தில் சொல்ல முடியாது சார். அது வந்து ஒரு காரணம் இருக்குது, படத்துக்குள்ளேயே அதுக்கு பதில் இருக்குது. அதுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த மொதல் 20 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பதிலுக்கு வந்துடும். அது திருப்பியும் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். ஏன்னா மொதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மறந்துடும் படம். நீங்கள் மறுபடியும் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓ இதுக்கு தான் இது வந்துச்சோ, இதுக்கு தான் இது வந்துச்சோ அப்படின்ட்டு. ஆ அது தெரியும். அது என்னன்னா அது என்னன்னா அது டைட்டில்லையே வந்து கதை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நிறைய பேர் வர மாட்டாங்க. வணக்கம், நான் கவிப்ரியா. வந்துட்டேன் சார். ஆரகன் மூவியில் நான் தான் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். நான் பேசிக்காக ஸ்ரீலங்கன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இந்தியன் சினிமாவில் என்னோடய முதல் படம், திரைப்படம் இது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல் படத்துலேயே உங்களை வயசான ஒரு கேரக்டராக காட்டாங்க. எனக்கு புரிஞ்சது, ஓரளவு புரிஞ்சது. பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மந்த்ஸ் மாதிரி ரிஹர்சல் போச்சு என் தோடு. மேடம், அதே மாதிரி பெண்கள் பொதுவாக இளமையாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. உங்களை கழுவியாக காட்ட போகிறாங்க அப்படின்னப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அண்ணா இல்லை 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 ரொம்ப நன்றி.